வணக்கம். நம்ம வந்து தமிழ் இலக்கிய அகராதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அச்சு பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி பெருசுபடுத்தி காமிக்கிறேன். அச்சு பக்கத்தில் வந்து இது வந்து தடிமனாக இருக்கும், அதோட பொருள் வந்து தடிமன் இல்லாமல் இருக்கும். சமக்குருடுக்கு இடது பக்கம் தடிமனாக இருக்கும், சமக்குருடுக்கு வலது பக்கம் வந்து தடிமன் இல்லாமல் இருக்கும். இதை வந்து இப்போ வந்து நம்ம நூலில் பார்ப்போம். எழுத்து பிழை திருத்தும்போது நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம செய்ய வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரே நிறத்தில் தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி திறந்து விக்கிபீடியாவில் இவங்க பெருமான திட்டத்தில் இயங்குறீங்கன்னா எடுத்து இதை வந்து இப்படி தடிமனாக மாற்றுவாங்க. அப்புறம் இதை எடுத்து தடிமனாக அப்படி மாற்றுவாங்க. நான் பெரும்பாலும் இந்த குறியீடு பயன்படுத்துறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் நம்மளுக்கு இது மாதிரி இரட்டை மேற்கோள் ஒற்றை மேற்கோள்லாம் நம்ம பயன்படுத்துவோம். நான் இங்கே இருக்கு பாருங்க, நான் போட்டு காமிக்கிறேன். இது மாதிரி ஒற்றை மேற்கோள் பயன்படுத்துவோம். அப்போ இந்த குறியீடு இந்த குறியீடு இடங்கள் வரும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், பின்னு ஒரு குறியீடு இருக்குது, போல்டு அப்படிங்கிறத முதல் எழுத்து. இதை போட்டு நீங்கள் பார்த்தாவே அது வந்து தடிமனாகவே வரும். எப்படி அகவிரல் தடிமனாக இருக்குது, இதுவும் தடிமனாக இருக்குது. இது வந்து பாருங்கள், ஒற்றை மேற்கோளுக்கு வந்து அழகாக வந்து தெரிஞ்சிருக்குது. உங்களுக்கு தடிமன் இல்லாமல் இருக்குது, இது தடிமனாக இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பண்ண வேண்டியதில்லை, அதை வந்து எளிமையாக ஒரு நுட்பங்களையும் செய்யலாம். அது எப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கான ஒரு நிரல் இங்கே எழுதியிருக்கேன். இது பைத்தான் மொழியில் இயங்கிறது, தமிழ் தட்டச்சு தான் எனக்கு வரும் அதிகமாக அப்படிங்கிறத நான் இதில் வந்து தமிழ் எழுதியிருக்கேன். எனக்கு அது எளிமை, அது ஆங்கிலத்தில் எழுதுனா எல்லாத்துக்கும் பயன்படும். கூடிய விரைவில் மாற்றுவேன் அதை. சரி, இப்போ நம்ம இரண்டு நிரலை இயக்குவோம். இதை வந்து இந்த கணினி நிரலை நான் வந்து இயக்குறேன். என்னுடைய கணினி வந்து டெபியன். பெரும்பாலும் வந்து லினக்ஸ் வகையில் இது ஒரு கணினி. சரி, இதில் இயங்கும்போது உங்களுக்கு வந்து கணினியை வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். விண்டோஸில் அது மாதிரி இதெல்லாம் இருக்குது, அதில் இருக்கிறதா நீங்கள் பயன்படுத்த முடியும். சரி, இதில் பாருங்கள், தமிழ் நல்லா தெளிவாக தெரியுது. இது மாற்றங்கள் பண்ணுது, சரிங்களா? மாற்றங்கள் போது ஒரு சின்ன வலு இருக்குது, அதை சரி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, அந்த வலு வந்து சரி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் திரும்ப வந்து இயக்கிறேன் பாருங்கள், கொடுக்குறேன், கட்டளை கொடுத்தேன். எல்லாமே தமிழில் வருது, உங்களுக்கு திரையில் தெரியும்னு நினைக்கிறேன். அருமையாக வந்திருக்கு. இது வந்து இப்போ வந்து சேமிக்குது, என்னுடைய கடவுச்சொல் கேட்குது, அதை வந்து நான் தரேன். இது வந்து குறைவான அலைக்கட்டில் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து இந்த வழியாக செயல்படுத்த எளிமையாக அது பக்கத்தில் சேமிச்சிட்டுன்னு சொல்லிடுச்சு. அதாவது இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? பாருங்கள், இந்த இடத்துல சொல்லிடுச்சு, அது பக்கம் சேமிப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி, அந்த பக்கம் நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ இந்த பக்கத்தை நாங்கள் வந்து மறுஏற்றம் பண்ணி பார்க்குறேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். அதுக்கெல்லாம் அந்த குறியீடு போட்டுருச்சு. அப்போ குறைவான நேரத்தில் நம்ம செயல்படலாம். அதாவது ஒரு புதுசாக வரக்கூடிய பங்களிப்பாளர்கள்ட்ட வந்து நம்ம இத்தனைக்கும் போட சொன்னால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து இதாகிடும், சரிங்களா? அதனால் வந்து நம்ம இது மாதிரி குறியீடுகளை வச்சு நம்ம வந்து எளிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். வணக்கம்.